Periyar Maniammai Institute of Science and Technology Thanjavur beta kce with specialization in ai and ml and robotics and industrial automation ilangai cricket veerar samiga karunarathna tanad kaaril eripurul nirappa eripurul nirappum nilayathil neenda varisil kaathirundar 2019 am aandu sarvadesa arangil arimugamana ilam sarvadesa cricket veerar tharpodu naatil yerpattulla poruladara nerukadiyal varthamadindullar seidhiyalargalidam pesi avar club cricket season nadandu varuvadal naangal kolumbu mattum palver idangalukku payirchikaga sella vendum aanal naan kadandha 2 naatkalaga எரிபொருளுக்காக வரிசையில் நிற்கிறேன் நான் 10,000 ரூபாய்க்கு எரிபொருள் நிரப்பினேன் அது இன்னும் 2-3 நாட்களுக்கு மட்டுமே நீடிக்கும் என்று கூறி வருந்தினார் கேரளாவில் குரங்கு காய்ச்சல் பாதிப்பு கண்டறியப்பட்டிருந்தது அதற்கு வயநாட்டில் ஒருவர் பலியான சோக சம்பவம் நடந்தது இந்த நிலையில் UAE-யிலிருந்து கடந்த 12 விமானத்தில் கேரளா வந்த 35 உள்ள ஒருவருக்கு மங்கி பாக்ஸ் நோய் பாதித்துள்ளது உறுதி செய்யப்பட்டுள்ளது UAE-யிலிருந்து விமானத்தில் திருவனந்தபுரம் விமான நிலையத்துக்கு வந்த அவர் அங்கிருந்து காரில் கொள்ளத்தில் உள்ள தனது வீட்டுக்கு சென்றுள்ளார் அவருக்கு உடலில் கொப்பளங்கள் ஏற்பட்டதைத் தொடர்ந்து அவர் கொள்ளத்தில் உள்ள ஒரு மருத்துவமனைக்கு சென்றுள்ளார் அவரது சாம்பிள் பரிசோதனைக்காக புனே வைரலாஜி இன்ஸ்டிடியூட்டுக்கு அனுப்பி வைக்கப்பட்டது சோதனை முடிவு வந்த நிலையில் அவருக்கு குரங்கு அம்மை பாதிப்பு ஏற்பட்டது உறுதி செய்யப்பட்டது இந்த நிலையில் கேரள மாநில அரசுக்கு உதவும் வகையில் மத்திய சுகாதாரத்துறை குழு திருவனந்தபுரத்திற்கு வருகை தந்துள்ளது இந்த குழுவினர் அங்குள்ள மருத்துவக் கல்லூரியில் ஆய்வு நடத்தினர் மேலும் கேரளாவில் நிலையை கண்காணித்து வருவதாகவும் விரைவில் கொல்லம் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு ஆய்வு செல்ல இருப்பதாகவும் மத்திய குழுவினர் தெரிவித்தனர் குரங்கு அம்மை காய்ச்சலின் அச்சம் அதிகரித்து வரும் நிலையில் July 16 சென்னை விமான நிலையத்தில் சர்வதேச பயணிகளை தமிழக அரசால் சோதனை மேற்கொள்ளப்பட்டது தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் விமான நிலையத்தில் சோதனை செயல்முறையை ஆய்வு செய்தார் உத்தரப்பிரதேசத்தின் கான்பூர் நகருக்கு 6 மாவட்டங்களை இணைக்கும் 4-வழி விரைவு சாலை தொடக்க நிகழ்ச்சியில் பிரதமர் மோடி கலந்து கொண்டார் 4-வழி விரைவு சாலையை திறந்து வைத்த பின்னர் மக்களிடையே உரையாற்றிய பிரதமர் மோடி 2 விஷயங்கள் சரி செய்யப்பட்டு விட்டால் பின்னர் அனைத்து முரண்பாடுகளுக்கு எதிராகவும் அந்த மாநிலம் போராட முடியும் என நான் அறிவேன் சட்டம் ஒழுங்கு இணைப்பு ஆகிய இரண்டையும் நாங்கள் மேம்படுத்தியுள்ளோம் சட்டம் ஒழுங்கு மேம்பட்டு உள்ளது அதேபோன்று நகரங்களை இணைத்தலும் நடந்துள்ளது என கூறியுள்ளார் இந்த விரைவு சாலையானது தொடர்ச்சியான இணைப்பு மற்றும் அதனால் பொருளாதார வளர்ச்சி ஆகியவை இந்த பகுதியில் ஏற்பட உறுதி செய்யும் இந்த விரைவு சாலையால் இந்த பகுதியில் தொழில் வளர்ச்சி அபரிமித அளவில் இருக்கும் இதுவே மோடி மற்றும் யோகியின் அரசு நாங்கள் நகரங்களுக்கு மட்டுமின்றி கிராமங்களுக்கும் வளர்ச்சியை எடுத்து செல்வோம் என்று கூறியுள்ளார் ஆந்திரப்பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகிறது பல்வேறு மாவட்டங்களிலும் தொடர் மழையால் சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுகிறது இதனால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது இந்த சூழலில் கோணசீமா மாவட்டத்தில் வசித்து வரும் இளம் பெண்ணுக்கும் அருகே உள்ள ஊரில் உள்ள நபருக்கும் திருமணம் செய்ய முன்பே நிச்சயம் செய்யப்பட்டு உள்ளது அனைத்து சாலைகளும் வெள்ள நீரில் மூழ்கி காணப்பட்டன இதனைத் தொடர்ந்து படகு ஒன்றில் பயணம் செய்து மணமகன் வசிக்கும் பகுதிக்கு செல்வது என்று முடிவு செய்யப்பட்டது இதற்கு ஆந்திரப்பிரதேச பேரிடர் மீட்பு படையினர் உதவி செய்ய முன்வந்தனர் அவர்கள் உதவியுடன் 2 படகுகளில் மணப்பெண் அவரது உறவினர்கள் உள்ளிட்டோர் புறப்பட்டனர் நீரால் சூழப்பட்ட தென்னந்தோப்பு வழியே படகு பயணித்தது ஒரு வழியாக மணமகன் ஊருக்கு சென்று சேர்ந்து அவரை மணமக்கள் திருமணம் செய்துள்ளார் அவுரங்காபாத் மற்றும் உஸ்மானாபாத் பெயர்களை மறுபரிசீலனை செய்யும் மகாராஷ்டிரா அரசின் முடிவை எதிர்த்து அவுரங்காபாத்தில் தாக்கரே தலைமையிலான சிவசேனா பிரிவு ஆர்ப்பாட்டம் நடத்தியது அவுரங்காபாத்தை சத்ரபதி சமாஜி நகர் என்றும் உஸ்மானாபாத்தை தாராஷிவ் என்றும் மாற்றுவதாக மாநில அரசு இன்று அறிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் திரௌபதி முர்முவும் எதிர்க்கட்சிகள் சார்பில் யஷ்வந்த் சின்ஹாவும் போட்டியிடுகின்றனர் அவர்கள் மாநிலந்தோறும் சென்று தங்களுக்கு ஆதரவு திரட்டுகின்றனர் வருகின்ற 18 நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலில் யாருக்கு ஆதரவளிப்பது என்பது தொடர்பாக ஆம் ஆத்மி கட்சி இன்று முக்கிய ஆலோசனை நடத்தியது இந்த ஆலோசனை கூட்டத்தில் அக்கட்சியின் அரசியல் விவகார குழுவினர் கலந்து கொண்டனர் கூட்டத்தின் முடிவில் ஜனாதிபதி தேர்தலில் தங்களின் ஆதரவு யாருக்கு என்பதை ஆம் ஆத்மி கட்சி அறிவிப்பதாக கூறியது அதன்படி ஜனாதிபதி தேர்தலில் கட்சிகளின் வேட்பாளர் யஷ்வந்த் சின்ஹாவுக்கும் ஆம் ஆத்மி ஆதரவு அளிப்பதாக அறிவித்துள்ளது திரௌபதி முர்மு மீது மரியாதை இருந்தாலும் யஷ்வந்த் சின்ஹாவை ஆதரிக்க முடிவு செய்துள்ளதாக ஆம் ஆத்மி கட்சி MP சஞ்சய் சிங் தெரிவித்துள்ளார் இபிஎஸ் ஓபிஎஸ் பிரிவால் அதிமுகவில் 4 பிரச்சனைகள் அதிகரித்து வருகிறது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் கொரோனா தொற்று பாதிப்பால் சென்னையில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த நிலையில் அவர் விரைவில் உடல்நலம் பெற விருப்பம் தெரிவித்து தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தனது டுவிட்டரில் பதிவிட்டுள்ளார் மு க ஸ்டாலின் வெளியிட்டுள்ள ட்வீட் பதிவில் கொரோனா தொற்று ஏற்பட்டு சிகிச்சை பெற்று வரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளரும் மாண்புமிகு தமிழ்நாடு சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான ஓ பன்னீர்செல்வம் விரைந்து முழுமையாக நலம் பெற விளைகிறேன் என்று தெரிவித்துள்ளார் பெரியார் மணியம்மை இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தஞ்சாவூர் பிடெக் ECE வித் ஸ்பெஷலைசேஷன் இன் AI அண்ட் ML அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் இண்டஸ்ட்ரியல் ஆட்டோமேஷன்
Thank you.